ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சத்யா இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உச்சந்தலையில் நிறைய பேருக்கு வந்து வழி இருக்கும் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உச்சந்தலையில் உண்டாகும் அதீத வழிக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா தலைவலி தடிப்புகள் பேன் வந்து நிறைய பேருக்கு தலையில் இருக்கும் அந்த பிரச்சனை பூஞ்சை தொற்று சொரியாசிஸ் பொடுகு தொல்லை அப்புறம் தோல் நோய்கள் புற்று நோய்கள் அப்புறம் உச்சந்தலையில் நிறைய பேருக்கு செதில்கள் மாதிரி வந்து உதிர்ந்து போகும் அப்புறம் முடி உதிர்தல் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாமே வந்து உச்சந்தலையில் வழியை வந்து உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் முகப்பரு நீர்க்கட்டிகள் ஒவ்வாமை எதிர்வினைகள் சர்மம் மயிர்கால்களில் நோய் தொற்றுதல் வைரஸ் நோய்கள் அம்மை இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அதனால் கூட நமக்கு அந்த உச்சந்தலையில் நிறைய பேருக்கு ஷீல்லாம் வடியும் இரத்தக்கோப்புளங்கள் எல்லாமே இருக்கும் இதனால் கூட இருக்கலாம் இந்த புண்களையும் உச்சந்தலையில் உண்டாகக்கூடிய இந்த வழிகளையும் நாம் எப்படி வந்து குணப்படுத்தலாம் அதுக்கு வந்து ஒரு சிறந்த எண்ணெய் வந்து இருக்குது அதை வச்சு நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை எதனால் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வேப்பிலை எண்ணெய் அதாவது வேப்பை எண்ணெயை வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லெண்ணையும் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டையுமே நல்லா கலந்து நாம் உச்சந்தலையில் மென்மையாக நாம் ஒரு மசாஜ் வந்து கொடுக்கணும் இதை வந்து முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு நாற்பது நிமிஷங்கள் வரைக்கும் நாம் அப்படியே விட்டுறலாம் மசாஜ் செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஷாம்பு எதுவும் இல்லாமல் நாம் வெறும் நேர்லையே நாம் அலசி எடுத்துடலாம் வேப்பிலை எண்ணெயை வந்து பயன்படுத்திய ரெண்டு நாட்கள் வரைக்கும் நாம் ஷாம்பு போடக்கூடாது அதனால் இந்த பயன்படுத்த எடுத்துறதுக்கு முன்னாடி நாம் முடிய நம்ம சுத்தமாக ஷாம்பு போட்டு நாம் அலசி எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு முறைக்கும் இதை வந்து நாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா உச்சந்தலையில் இருக்கக்கூடிய புண்கள் காயம் இது எல்லாமே ஆறுவதோடு உச்சந்தலையில் வலியும் வந்து குறைக்க கூடும் அதுக்கப்புறமா இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம் நல்லெண்ணெய் நாலு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெயை மசாஜ் அப்படிங்கிறது வந்து கூந்தலோட வளர்ச்சிக்கு மட்டும் வந்து உதவாது உச்சந்தலையில் இருக்கக்கூடிய பொடுகு தொல்லை பூஞ்சை தொற்று இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நல்ல வந்து அதை சரி பண்ணும் பாரம்பரியமாகவே வந்து நாம் குளியல் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது அதனால் இதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெயை வந்து லேசாக சூடு பண்ணி மென்மையாக நாம் உச்சந்தலையில் மசாஜ் செஞ்சு விட்டுடலாம் அதுக்கப்புறமா ஒரு முப்பதுலேருந்து ஒரு அறுபது நிமிஷம் கழித்து நாம் உச்சந்தலையை ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு நாம் சுத்தம் செஞ்சு விட்டுறலாம் வாரத்தில் ரெண்டு முறைக்கு இந்த மாதிரி நாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உச்சந்தலையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நமக்கு நீங்கும் ஏன்னா நல்லெண்ணெயில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் இ இந்த மாதிரியான சத்துக்கள் நிறையவே இருக்குது இது உச்சந்தலை நிறைய வந்து நோய் தொற்றுகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து குணப்படுத்தும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறையவே வந்து வெளிப்படக்கூடியது அதனால் வந்து எரிச்சல் ஊற்றுறது அடைகிறது இந்த பிரச்சனைகளை எல்லாமே வந்து குணப்படுத்தும் அதுக்கப்புறமா ஜோஜோபாய் எண்ணெய் இதை வச்சு கூட நாம் எளிய முறையில் சரி பண்ணிக்கலாம் இதை வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த ஜோஜோப்பா எண்ணெயை வந்து லேசாக சூடு செஞ்சு உச்சின் தலையில் மென்மையாக நாம் மசாஜ் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் வலி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இளஞ்சூட்டில் விரல்களால் வட்ட வடிவ இயக்கங்களில் நாம் மசாஜ் செஞ்சுட்டு வரலாம் அதுக்கப்புறமா இதை ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷங்கள் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பு வச்சு நாம் அலசி எடுத்துடலாம் வாரத்தில் ரெண்டு முறைக்கு இதையும் வந்து நாம் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் இந்த ஜோஜோபா எண்ணெய் வந்து ஈரப்பதம் மூட்டக்கூடிய ஒரு அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு வீக்கமடைந்த அரிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலுமே இந்த உச்சந்தலையை நாம் சுத்தம் செஞ்சு நமக்கு வழியையும் வந்து குறைக்கக்கூடியதாக இந்த எண்ணெய் நமக்கு பயன்படுது அப்படி இல்லை அப்படின்னா வேற ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் ஆழி விதை எண்ணெய் இது கூட நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இந்த ஆலி விதை எண்ணெயை உச்சந்தலையில் தடவி நல்லா மசாஜ் செஞ்சு நாம் விட்டுறலாம் சுத்தமான பருத்தி டவல் காட்டன் டவல் அந்த மாதிரி எடுத்துட்டு அதை சூடான வெந்நீரில் நினச்சி பிழிஞ்சி அதை கூந்தலில் நாம் சுற்றி வச்சிடலாம் இதை இருபதுலேருந்து முப்பது நிமிஷங்கள் வரைக்கும் நாம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம கூந்தலை சுத்தம் செஞ்சு செஞ்சு நல்ல ஷாம்பு போட்டு நாம் அலசி எடுத்துடலாம் இதை கூட நம்ம வாரத்தில் ரெண்டு முறைக்கு நாம் பயன்படுத்தி வரலாம் ஆளிவித எண்ணெய் அதில் வந்து கொழுப்பு அமிலங்கள் இருக்கு உச்சந்தலையை ஈரப்பதமாக்கி அலர்ஜி எரிச்சலை போக்கக்கூடியதாக இது வந்து நமக்கு பயன்படுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை கூட நாம் ஒரு நம்ம உச்சந்தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்மளால் தீத்துக்க முடியும் ரெண்டு டீஸ்பூன் தான் அதுக்கு வேணும் இதெல்லாம் இளம் சூடாக வச்சுட்டு அதை உச்சந்தலையில் நல்ல மென்மையாக மசாஜ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து நம்ம மைல்டு ஷாம்பு வச்சு நாம் அலசி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணெய்கள்லேயும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது அதனால் இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக நமக்கு உச்சந்தலையில் இருக்கக்கூடிய வழிகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிறதுக்கு நமக்கு பயன்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ